ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் ஜிகா லைஃப். இன்றைக்கி வந்து நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து லன்ச் வரைக்கும் நான் குக் பண்ணுறது அப்புறம் என்னோட ரொட்டீன்லாம் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நேற்று மதியம் மாவு வச்சு வச்சுருந்தது, இப்போ தான் புளிச்சிருக்கு. இருந்தாலும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கோதுமையெல்லாம் அடதோசை மாதிரி தான் ப்ரிப்பர் பண்ண போகிறேன். இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு நம்ம நைட் யூஸ் பண்ணிக்கலாம். சில பேருக்கு பிளெயினாக இருக்க கோதுமை தோசை பிடிக்காது, அந்தளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டாங்க. நான் பண்ணுற மாதிரி பண்ணி பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சூடாக பிளாக் காஃபி குடிச்சிட்டு ஒரு 6:30 போல் தான் என்னோடய ஒர்க் ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கு மெனு பார்த்திங்கன்னா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கோதுமையில் அடதோசை, லஞ்சுக்கு வந்து தக்காளி சாதமும் தேங்காய் சாதம் வந்து கொஞ்சம் இனிப்பாகவும் பண்ணுவேன். அது வந்து கொஞ்சம் க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும். இதெல்லாம் தான் மெனு. அண்ட் ஈவினிங் ஸ்நாக்கு ஒரு ஸ்வீட் போட்டேட்டோ வச்சு ஒரு ரெசிபி பண்ண போகிறேன். இப்போ கோதுமை அடதோசைக்கு மாவு அரைச்சி எடுத்துக்கலாம். எதுவுமே ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை, எல்லாமே டைரெக்டாக போட்டு அரைக்கிறது தான். 3 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். நான் காஷ்மீரி சில்லி தான் போட்டிருக்கேன். அது கூட 1 ஸ்பூன் பெருஞ்சீரகமும் 1 ஸ்பூன் ஜீரகமும் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் மட்டும் ஒரு லைட்டாக 10 செகண்ட்ஸ்க்கு பல்ஸ் மோலில் போட்டு அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ இது கூட கோதுமை மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது கூட புளிச்ச தோசை மாவு இருந்ததுன்னா ஒரு 1/2 கப் கிட்ட தோசை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. தோசை மாவு ஆட் பண்ணுறதுனால கோதுமை தோசை நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும், அதுக்காக தான் நான் ஆட் பண்ணுறேன். இது இல்லைனாலும் நம்ம டைரெக்டாக தயிர் மட்டுமே ஆட் பண்ணிக்கலாம், அதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பும் கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா புளிச்ச தோசை மாவு அப்படின்னா தயிர் எதுவும் ஆட் பண்ண வேணாம். நான் நேத்தரைச்ச மாவுன்றதுனால 2 ஸ்பூன் கிட்ட தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அரைக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஒரு அடதோசை மாவு வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும்ல, அந்த பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். நான் 1/2 டம்ளர் தண்ணி தான் ஊற்றிருக்கேன். அதோட கன்சிஸ்டன்ஸே கரெக்டாக இருக்கும். ரொம்ப தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா தோசை வந்து எடுக்க வராது, அதனால கொஞ்சம் திக்காகவே அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் தோசை மாவு இல்லைன்னா அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம எப்பயும் போல் கோதுமை மாவு தயிர் இதை மட்டும் ஆட் பண்ணி அரைச்சி கூட தோசை ப்ரிப்பர் பண்ணலாம். இப்போ இந்த மாவுக்கு தாளிப்புக்காக வந்து பார்த்திங்கன்னா கடையில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணி கடுகு உளுந்து வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா வதங்கினோடனே கூட கருவேப்பிலை அண்ட் தேங்காயும் போட்டு நல்லா வதக்கி இது கூட ஆட் பண்ணிக்க போகிறேன். தேங்காய் துருவி போட்டாலும் நல்லாயிருக்கும், இல்லை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணுற ஸ்டேஜில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு நம்ம இந்த தோசை மாவோட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மாவு ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை, இன்ஸ்டண்ட்டாக ஊற்றக்கூடிய தோசை தான். தயிரெலாம் ஆட் பண்ணியிருக்கிறனால புளிப்பு டேஸ்ட் வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம ஈவினிங்லாம் வச்சு ஊற்றுறதுக்கு வந்துட்டு அந்தளவுக்கு நல்லாயிருக்காது, அதனால் இன்ஸ்டண்ட்டாக மார்னிங்க்கு எவ்வளோ தேவையோ அது மட்டும்தான் நான் கரைச்சி வச்சுருக்கேன். இதுக்கு சைரேஷாக கருவேப்பிலை சட்னி பண்ணுறேன். அது கடையில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு உளுந்து 2 காஞ்ச மிளகாய் 3 பல் பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அது கூட 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம 1/4 கப் கிட்ட தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினோடனே நான் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்க போகிறேன். கருவேப்பிலை சட்னின்றதுனால கொஞ்சம் அதிகமாக தான் கருவேப்பிலை ஆட் பண்ணோம். தேங்காய் இருக்கிறதுனால தக்காளி ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது, அதனால் நான் டைரெக்டாக புளி ஆட் பண்ணிக்க போகிறேன். நிறைய பேர் ஷார்ட்ஸில் பார்த்துட்டு இந்த கருவேப்பிலை சட்னி எப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. சில நேரம் கொத்தமல்லி ஆட் பண்ணுமா டைரெக்டாக கருவேப்பிலை மட்டுமே வச்சு பண்ணிப்பேன். சட்னியை தாளிக்கணும்னு அவசியம் இல்லை, கடாயில் கொஞ்சமாக கடுகு இருந்ததுனால அதுவே எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். பாப்பா காலையில் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுவான்றதுனால ஃபஸ்ட்டு ஒர்க்காக நான் பிரேக்ஃபாஸ்ட் தான் ரெடி பண்ணி வச்சுருவேன். அதுக்கப்புறம் நம்ம லஞ்ச் ஒர்க் வந்து சீக்கிரமாக பண்ணிடலாம். இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணி தான் குக் பண்ணுறதுனால அதுவுமே இன்னும் சீக்கிரமாக ரெடி ஆகிடும். இந்த டைம் கேப்பில் ஹஸ்பண்ட் பாப்பாவை வந்து குளிக்க வச்சு ரெடி பண்ணி விட்டுருவாங்க. தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால தோசையோட டேஸ்ட்டே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தோசைக்கு மேட்சிங்காக காரமாக எந்த சட்னி வச்சு சாப்பிட்டாலும் கரெக்டாக இருக்கும். அரிசி வேக போடுறதுக்காக பானையில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம அயன் கடாய் ஏதாவது யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதை கையோட வாஷ் பண்ணி ஆயில் அப்ளை பண்ணி வச்சுடுவேன். கொஞ்சம் டைம் ஆச்சுனாலும் நம்ம அப்படியே மறந்துடுவோம், அதனால் கையோடு அந்த ஒர்க் பண்ணிட்டு தான் அடுத்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறேன். தக்காளி சாதத்துக்கும் தேங்காய் சாதத்துக்கும் தனித்தனியாக தான் வேக வைக்கிறேன். தேங்காய் சாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 1 கப் தண்ணியும் 1 கப் பாலும் ஆட் பண்ணியிருக்கேன். பாஸ்மதி ரைஸ் தான் எடுக்கணும்னு இல்லை, எந்த அரிசி எடுத்துக்கிட்டாலும் அது வேக வைக்கிறதுக்கு நம்ம ஆட் பண்ணுற தண்ணியில் பாதி தண்ணியும் பாதி பாலும் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். 1/2 கப் பாஸ்மதி அரிசிக்கு 1/2 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். அது கூட 1-2 ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கரைச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். வெள்ளமில் தூசி இருக்குன்றதுனால நான் ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம இது கூட தேங்காய் ஆட் பண்ணோம். துருவின தேங்காய் வந்து 1/2 கப் ஆட் பண்ணோம். என்கிட்ட துருவுறது இல்லைன்றதுனால நான் மிக்சியில் தான் பல்ஸ் மோடில் அரைச்சி ஆட் பண்ணுறேன். தேங்காய் வெள்ளத்தோடு சேர்ந்து நல்லா வேகணும், வெந்தால் தான் வந்துட்டு கொஞ்சம் நேரம் ஆனாலும் தேங்காய் வந்து கெட்டு போகாமல் இருக்கும், அதனால் நல்லா வேக வச்சதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச சாதத்தையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம்.
பாலோட வேக வச்சதுனால சாதம் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். அது கூட ஒரு ஸ்பூன் நெய்யும் கொஞ்சமாக வந்து ஏலக்காய் தூளும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட தேங்காய் சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக நெய்யில் முந்திரி பருப்பை நான் தாளிச்சும் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரு தடவை கோவிலில் பிரசாதமாக கொடுத்தாங்க, சாப்பிட்டப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போருந்து நான் அடிக்கடி வீட்டில் பண்ணுவேன், டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காவை நல்லா வேக வச்சு தான் நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோன்றதுனால லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்தாலும் மதியம் வரைக்கும் கெட்டு போகாது. இருந்தாலும் கொஞ்சம் குவான்டிட்டின்றதுனால காலையிலே காலி ஆகிடும். தக்காளி சாதத்துக்கு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு உளுந்து கடலை பருப்பு இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருஞ்சீரகம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நான் பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். ஒரு டம்ளர் அரிசிக்கு மூணு தக்காளி எடுத்திருக்கேன். அதில் ஒரு தக்காளியை கட் பண்ணி இந்த கடாயில் ஆட் பண்ணி டைரெக்டாக வதக்கிட்டு ரெண்டு தக்காளியோட ரெண்டு பல் பூண்டும் சேர்த்து நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி இந்த வதக்கின தக்காளியோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு ஃபைனலாக கொத்தமல்லி எல்லாம் போட்டோம்னா நம்மளோட தக்காளி பேஸ்ட் ரெடி. தோசை எப்படிமா இருந்தது? நல்லா இருந்ததா? ரைஸ் நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம இந்த தக்காளி பேஸ்ட்டோடு மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ரைஸும் வந்து உடையாமல் குழையாமையும் இருக்கும். தக்காளி சாதத்துக்கு நார்மல் சாப்பாடு அரிசி தான் யூஸ் பண்ணுவேன். இன்னைக்கு தேங்காய் சாதத்துக்கு பாஸ்மதி ரைஸ் வேக போட்டேன் இல்லையா, அதனால் இதுக்கும் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் அடிக்கடி பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லியிருந்தீங்க. நான் ரொம்ப ரேர் தான், வீக்லி ஒன்ஸ் இல்லைன்னா சில வீக் வந்து பாஸ்மதி ரைஸை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. பாப்பா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டா, கௌதம்க்கு வந்து கோவம் வந்துச்சு, கோவத்தில் படுத்துட்டு இருக்கான். ஹஸ்பண்ட்க்கும் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிட்டேன், அவ்வளோதான் நம்மளோட லன்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ஒர்க் முடிஞ்சு. மூஞ்சி மேலே எதுக்கு இப்போ தலானி போட்டுட்ருக்க? தலானி எடுப்போ, என்ன ஆச்சுன்னு சொல்லு ஃபஸ்ட்டு. பாக்ஸில் ஒரே ஒரு கடலை மிட்டாய் இருந்தது, யாருமே எடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து சாப்பிட்டோன்னே சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த கடலை மிட்டாய் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்ருக்கான். இவனை என்ன பண்ணுறது இப்போ? என்னாச்சு? சாரிப்பா. என்ன வேணும் உனக்கு? என்ன வேணும்? சரி சரி எந்திரி. அம்மா கல்ல முட்டை உன்னை விட்டு சாப்பிட்டேன்னு கோவமா? அம்மா வேற ஏதாவது உனக்கு பண்ணி கொடுக்கட்டா? அம்மா மேல யார் குச்சிக்கிட்டு? அம்மா மேல யார் குச்சிக்கிறது? எப்பயும் போல் மார்னிங் ஹஸ்பண்டும் பாப்பாவும் கிளம்பியாச்சு அப்படின்னா நானும் இவனும் தான் வந்து தனியாக இருப்போம். இவனுக்கு வந்து வேற ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை சமாதானமும் பண்ணிடுவான். அப்பா ஹாப்பி ஹாப்பியா? ஹாப்பி. சமே பண்ணி கறணும். இன்னைக்கு பண்ணி கறக்கணும். சமைக்க உனக்கும் பண்ணி கொடுக்கணுமா? சரி பண்ணி கொடுக்கலாம். வீடை தனியாக ஹேண்டில் பண்ணுறப்போ எப்படி இப்படி நீட்டாக மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதை பற்றி தனியாகவே வீடியோ போடலாம். நான் நிறைய கிளீனிங் வீடியோஸ் அப்புறம் கிளீனிங் டிப்ஸுமே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம நார்மலாக பார்த்திங்கன்னா மந்த்லி கிளீனிங் ரொட்டீன், வீக்லி கிளீனிங் ரொட்டீன் இந்த மாதிரி அடிக்கடி ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்போம். அதை தவிர பூஜா டைம்லலாம் வந்து ஃபுல் ஹோம் டீப் கிளீனிங் இந்த மாதிரி வந்து பண்ணுவோம். குட்டி ஸ்வீட்டில் இருக்கிறப்போ நம்ம எடுத்து வச்சதெல்லாம் அவங்க திரும்ப கழிச்சு போட்டே இருப்பாங்க. நம்மளும் வந்துட்டு உடனே எடுத்து வச்சுட்டே இருந்தோன்னா நான் ஸ்டாப் வேலை செய்கிற மாதிரி இருக்கும், நமக்கு வந்து ரொம்ப டயர்டாயிரும் இல்லையா. எனக்கு வந்து மார்னிங் வந்து ஒரு பவர் மோட் மாதிரி, மார்னிங் கொஞ்சம் எனர்ஜி இருக்கும்ல, அந்த டைம்லலாம் வீடு ஃபுல்லாக வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு எதை எதெல்லாம் கலைஞ்சிருக்கோ அதெல்லாம் திரும்ப எடுத்து வைக்கிறது, திரும்ப வந்துட்டு நீட் பண்ணுறது, அந்த மாதிரி ஒர்க் வந்துட்டு மார்னிங் கொஞ்சம் நேரம் பண்ணுவேன். இதே மாதிரி ஈவினிங்குமே வந்துட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வீடு கூட்டிட்டு இதெல்லாம் வந்து கலைஞ்சிருக்கோ அதை மட்டும் எடுத்து திரும்ப அதோட பிளேஸில் எடுத்து வைப்பேன். இந்த மாதிரி எடுத்து வைக்கிறது தானே தவிர நான் வந்து ஃபுல்லாக வந்து இறங்கி க்ளீன் பண்ணுறது அந்த மாதிரி ஒர்க்லாம் வந்து டெய்லியுமே பார்க்க மாட்டேன். வீடு கூட்டுறது மட்டும் டெய்லியும் நடக்கும். சம்டைம்ஸ் நடந்து போகிறப்போ வந்து வாஷ் பேசின்லாம் அழுக்காக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா அப்போவே கையோடு வந்து ஹார்பிக் எடுத்து போட்டு க்ளீன் பண்ணுறது, ஏதாவது வந்து கம்மியாக இருந்ததுன்னா ரீஃபில் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரி ஒர்க்லாம் வந்துட்டு ஆன் த ஸ்பாட்டே எனக்கு தோணும் அப்போவே வந்து பண்ணி வச்சுடுவேன். இதை டெய்லி ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோன்னா அதுவே நமக்கு ஒரு ஹேபிட்டாக மாறிடும். ஏதாவது ஒரு இடத்துல வந்து க்ளீன் பண்ணாமல் இருந்துச்சு அப்படின்னா நமக்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக போய் க்ளீன் பண்ணி வைக்கணும் அந்த மாதிரி வந்து தோண ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி தேர்ஸ்டேன்றதுனால மார்னிங்கே வீடு ஃபுல்லாக கூட்டிகிட்டு மா போட்டு விட்டுட்டேன். கௌதம் கிரேப் சாப்பிட்டுட்டு டிவி பார்த்துட்டு இருந்தான், அப்படியே தூங்கிட்டான். அதனால் அவன் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திருப்பான். ஆஃப்டர்நூன் வந்து ஒரு 2-3 அந்த மாதிரி டைம் தான் எழுந்திருப்பான். அது வரைக்கும் எனக்கு ரெஸ்ட்டு தான். அந்த ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சு நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன்ல, இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க் தான் வந்துட்டு இப்போதைக்கு மார்னிங் டைம் பண்ணேன். கொஞ்சம் நேரம் பிரேக் விட்டுட்டு ஈவினிங் டைம் நம்ம கண்டினியூ பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் வந்து ஏதாவது ஒர்க் பெண்டிங் இருந்ததுன்னா அந்த டைம் பார்த்துக்கலாம், அந்த மாதிரி தான் வந்து விட்டுருவேன்.
அண்ட் உங்கள் அளவுக்கு என்னால் பார்த்துக்க முடியல, க்ளீன் பண்ண முடியலன்னு சில பேர் சொல்கிறீங்க. அந்த மாதிரி நம்ம யாரோடையும் கம்பேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட்டு மோட்டிவேஷன் தான். என்னை விட பெஸ்ட்டாகவும் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க. என்னை பார்த்து சில பேர் வந்துட்டு ஒரு 5 minutes எக்ஸ்ட்ரா வந்து க்ளீனிங்க்கு ஸ்பெண்ட் பண்ணுறது, வீடை நீட் பண்ணுறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணாலே வந்து அதுவும் ஒரு மோட்டிவேஷனாக தான் இருக்கும். ஃபைனலாக செடிக்கெலாம் வந்து தண்ணி ஊற்றிட்டு, இந்த மணி பிளான்ட்டும் வந்து தண்ணி கம்மியாக இருந்தது, அதையும் எடுத்து ரீஃபில் பண்ணி வச்சிட்டேன். ஈவினிங் பாப்பாவை ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு போலி தான் பண்ண போகிறேன். இது பண்ணுறது ரொம்ப ஈஸி, ஹெல்த்தியாகவும் இருக்கும். போலிக்கு மைதா மாவு வச்சு பண்ணுவாங்க, நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 2 கப் கோதுமை மாவில் கொஞ்சமாக சால்ட்டு மஞ்சள் பொடி ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் மெயினே அந்த மாவு மிக்ஸ் பண்ணுறது தான். மாவு வந்துட்டு ரொம்ப வந்து திக்காக பிசையக்கூடாது, கொஞ்சம் தண்ணியாக பிசுப்பிசுப்பாக இருக்கிற மாதிரி தான் நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்ம 1-2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சோம் அப்படின்னா கையில் ஒட்டாத மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வந்துடும். மாவு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நான் சக்கரவள்ளி கிழங்கு 3 கிழங்கு எடுத்திருந்தேன், அதையும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். சக்கரவள்ளி கிழங்கை நடுவில் வச்சு ஸ்டஃப் பண்ணுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும் இல்லையா, அதனால் அதை ஃபஸ்ட்டு நான் சீவி எடுத்துக்கிட்டேன். நம்ம மேஷ் பண்ணியே எடுத்துக்கலாம், ஆனால் இந்த மாதிரி சீவி எடுத்தோம்னா சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். அதுக்கு தான் பேனில் நான் 1/2 கப் கிட்டே நாடு சக்கரை எடுத்திருக்கேன், அது கூட 2 ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். 3 கிழங்குன்றனால நான் 1/2 கப் ஆட் பண்ணியிருக்கேன், இதை விட கம்மியாகவும் ஆட் பண்ணாலும் ஸ்வீட்னஸ் வந்து கரெக்டாக இருக்கும். இது கூட நம்ம துருவி வச்சிருந்த சக்கரவள்ளி கிழங்கையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணுறப்போ தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்திங்கன்னா அதுவே நல்லா திக்காயிடும். போலினாலே ஆயில் அதிகமாக ஆட் பண்ணுவாங்க, இல்லைன்னா மைதா மாவில் பண்ணுவாங்க, ஆனால் நம்ம கோதுமை மாவில் பண்ணுறோம் அப்புறம் ஸ்வீட் பொட்டேட்டோலாம் வச்சு பண்ணுறதுனால ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஃபைனலாக ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோன்னா நல்லா திக்காயிடும், கையில் ஒட்டாமல் உருண்டு வரும், அந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும். மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது, இந்த அளவுக்கு சாஃப்டாக இருந்தது அப்படின்னா போலியும் சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம வந்து சப்பாத்தி மாவு மாதிரி திக்காக பிசைஞ்சிட்டோன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. நடுவில் அந்த ஸ்டஃபிங் வச்சு நம்ம உருட்டி எடுத்தோன்னா நம்மளோட போலி சூப்பராக ரெடி ஆயிரும். இந்த மாதிரி ஒரு பட்டர் ஷீட்க்கு நடுவில் வச்சுட்டு இந்த மாதிரி சைடில் தேய்ச்சிட்டே இருந்தோன்னா நமக்கு ரோலரே தேவையில்லை, நம்ம கையிலே வச்சு நல்லா தேய்ச்சிடலாம். தேய்க்கிறதுக்கு சுத்தமாக வரல அப்படின்னா கொஞ்சமாக மாவு மேலே ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம தேய்ச்சோனாலே அழகாக எடுக்க வந்துடும். மாவுக்கு நடுவில் பூனை வச்சு க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி லைட்டாக கையை வச்சு தட்டிக்கலாம். இந்த மாதிரி கையை வச்சு தட்டுறப்போ கையோட அச்சு வந்து அதில் படுற மாதிரி இருக்கும், அதுக்கு தான் மேலே வந்துட்டு ஒரு பட்டர் ஷீட் வந்து திரும்ப போடுறேன். அது மேலே போட்டுட்டு நம்ம சைடு வழியாக மூவ் பண்ணுற மாதிரி இப்படி தள்ளினோம் அப்படின்னாலே அந்த போலி வந்துட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் ஆயிரும். நம்ம வந்து ரோலர் வச்சு தேய்க்கணும்னு அவசியம் இல்லை, கையை வச்சு நம்ம வந்துட்டு எந்த அளவுக்கு ஃப்ளாட்டாக வேணுமோ அந்தளவுக்கு தேய்ச்சி எடுத்துக்கலாம். இது ரொம்ப சிம்பிள் மெத்தடு. நீங்கள் வந்து பிளாஸ்டிக் ஷீட்லேயும் இந்த மாதிரி தான், பிளாஸ்டிக் ஷீட்டில் வச்சு பண்ணுறப்போ பிளாஸ்டிக் ஷீட்லேயும் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த 2 கப் மாவில் 4 போலி கிட்டே பண்ணேன். நம்ம பேசு பேசாக பண்ணதுனால மொத்தமாக 4 போலி தான் கிடச்சிது. குட்டீஸ் 2 பேருக்குமே ஈவினிங் 4:00 போல் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு இதுதான் கொடுத்தேன். இதை வச்சு நெக்ஸ்ட் டேலாம் சாப்பிடலாமான்னு தெரில, நம்ம பண்ணோம் அப்படின்னா சேம் டேவே காலி பண்ணுறது ரொம்ப நல்லது. பூனமும் வந்து பார்த்திங்கன்னா 4 போலிக்கு தான் கரெக்டாக வந்திருந்தது. குட்டீஸும் சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியே வச்சுக்கோங்க. இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.